ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம குப்தர்கள் டைனாசிட்டியை பற்றி ஒரு ஓவரியை பார்த்தோம் இல்லையா. ஸோ குப்த பேரரசுகள் அவங்க வந்து எப்படிலாம் இருந்தாங்க, ஸோ அவங்க யாருக்கப்புறம் யார் இருந்த அரசர் வராங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு ஓவரியை பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எதெந்த அரசர்கள் நடந்திருக்காங்க, ஸோ அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துடணும் ஓகேங்களா. ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிறுவனவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீகுப்தர் தான். ஸோ ஃபவுண்டர் ஆஃப் குப்தர் டைனஸ்டி யாருன்னா ஸ்ரீகுப்தர். 240 to 280 வரைக்கும் இருந்திருக்காரு. அதாவது 240 to 280 வரைக்கும் இருந்திருக்காரு. எல்லாமே பொது ஆண்டுதான் ஓகேங்களா. ஸோ ஃபவுண்டர் ஆஃப் குப்தர் டைனஸ்டி யார்? ஸ்ரீகுப்தர். இவர் வந்து எங்கெல்லாம் ஆட்சி புரிஞ்சிருக்காருன்னா பெங்கால் மற்றும் பீகார். ஸோ பெங்கால் மற்றும் பீகாரில் இவர் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காரு. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காயின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ காயின்ஸ்லாம் வந்து வெளியிட்டிருப்பாங்க இல்லையா, அதில் வந்து இவரோட முகத்தை வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பொறிச்சிருப்பார். ஸோ குப்தர்கள் வெளியிட்ட காயின்ஸ்லேயே ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபேஸை வந்து குறியீடு பண்ணது யாருனா ஸ்ரீகுப்தர் தான். அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இவர் அப்படியே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு டைட்டில் கொடுத்துருப்பார் என்னென்னா மகாராஜா. ஸோ இவரும் அவரோட பையன் கடவுத்கொஜன் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து மகாராஜா அப்படிங்கிற டைட்டில் வந்து இவங்களே கொடுத்துக்குவாங்க. ஸோ மக்கள் கொடுத்துருக்க மாட்டாங்க, இவங்களே வந்து கொடுத்துக்குவாங்க. அதேமாரி இவருக்கு அப்புறம் ஒரு சந்திரகுப்தர் இருக்கார் இல்லையா, ஸோ கடவுத்கொஜருக்கு அப்புறம் ஒரு சந்திரகுப்தர், அவர் வந்து பார்த்திங்கன்னா மகாராஜா அதிராஜன் கொடுத்துக்குவார். ஸோ அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஸ்ரீகுப்தர் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் வந்து குப்த வம்சத்தை நிறைவேறவர் தான். அப்புறம் பெங்கால் மற்றும் பீகார் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காரு. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் அந்த மகாராஜா டைட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார் வராங்கன்னா அவரோட பையன் கடத்குஜர். ஸோ கடத்குஜர் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து 280 to 319 வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருப்பார். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, 280 to 319 வரைக்கும். ஸோ இயர்ஸ் முக்கியம் கிடையாது தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் நோட் பண்ணிச்சுக்கோங்க, சும்மா பார்த்துட்டு போகலாம் இல்லையா. ஸோ அதனால் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தரோட பையனா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் கிங் ஆஃப் குப்தா எம்பையர், அதாவது மிகப்பெரிய அரசர்னு சொல்கிறாங்க. ஸோ கடத்குஜர் பற்றி நம்ம நிறைய படங்கள்லாம் கூட பார்த்துட்டு போகலாம், கடத்குஜர் அரசர் அந்த அவரை பேஸ் பண்ணி. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அரசன்றாங்க குப்த அரசர்லேயே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் மகாராஜான்ற ஒரு பட்டத்தை கொடுத்துக்கிறார். ஸோ யார் ரெண்டு பேர் மகாராஜானா? கடத்குஜரும் ஸ்ரீகுப்தரும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கல்வெட்டில் வந்து இருக்குது. ஸோ குப்தர்களை பொறுத்த வரைக்கும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா இவங்களை பற்றி கல்வெட்டுகளை தான் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கல்வெட்டுகள்லேருந்து தான் கொஷின் கேட்பாங்க. ஸோ எந்த குப்தரை பற்றி எந்த கல்வெட்டில் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் அதிகமாக வரும். இதை பேஸ் பண்ணி தான் குப்தர்களை கொஷின்ஸே அதிகமாக வரும் ஓகேங்களா. ஸோ கல்வெட்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம், கல்வெட்டுகள் நல்லா பார்த்துச்சுக்கோங்க. ஸோ கடத்குஜருக்கு அப்புறம் அவரோட பையன் வந்து சந்திரகுப்தர் வராரு. ஸோ சந்திரகுப்தர் பொறுத்த வரைக்கும் 319 to 335 வரைக்கும். ஸோ அதாவது அந்தந்த அரசர்கள் விட்ட ஆடலேருந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மகன்கள் வந்து ஆட்சி புரிஞ்சுட்டே எடுத்துருப்பாங்க. ஸோ சந்திரகுப்தர் பொறுக்க வரைக்கும் அவர் வந்து முதலாம் சந்திரகுப்தர் ஓகேவா. ஸோ இரண்டு சந்திரகுப்தர்கள் வருவாங்க. சந்திரகுப்தர் அண்ணோட பேரன்தான் இரண்டாம் சந்திரகுப்தர். ஸோ முதலாம் சந்திரகுப்தரோட பேரன் தான் பார்த்திங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர், பையன் கிடையாது இரண்டாம் சந்திரகுப்தர். ஸோ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமுத்திரம் வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ சமுத்திரகுப்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா சந்திரகுப்தர் அவனோட பையன் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இதான் நமக்கு கன்ஃபியூஷன் பார்ட்டே வந்து இதுதான். ஸோ இதில் கன்ஃபியூஸ் ஆகாமல் கிளியராக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து குமாரதேவி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணுறாரு. எங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு லிச்சாவி இனத்தை சேர்ந்தவங்க, அதாவது லிச்சாவி குடும்பம். அதாவது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அவங்க வந்து ஒரு பெரிய ஃபேமிலி. ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு ரிச் ஃபேமிலி. அண்ட் அதே மாதிரி இவங்க வந்து ஒரு பெரிய பேரரசு. ஸோ குப்தர்கள் எப்படி நம்ம பேரரசுன்னு சொல்கிறோம், ஸோ அதே மாதிரி இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா குப்தர்களுக்கு முன்னாடி அங்கே பேரரசாக இருந்திருக்காங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரோட டாக்டிஸே வந்து கல்யாணம் பண்ணி, அதாவது மேட்ரிமோனியல் அலையன்ஸ் மூலிமா கல்யாணம் பண்ணி நிறைய இதெல்லாம் வந்து கைப்பற்றுறது, சின்ன சின்ன டெரிட்டரிஸ்லாம் கைப்பற்றுறது. அதே மாதிரி படையெடுத்தும் கடைபிடி கைப்பற்றுவார். ஸோ படையெடுக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா முக்காசி சும்மா சின்ன சின்ன அந்த மாகாணங்களாக இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து படையப்பிடிப்பார். ஸோ அந்த சின்ன சின்ன மாகாணங்கள்லாம் கைப்பிடிச்சு என்ன பண்ணிக்குவார்னா அவரே வந்து அவருக்கு வந்து பட்டம் சுட்டிக்குவார். என்னென்னா மகாராஜா அதிராஜா அப்படிங்கிறது தான். ஸோ மனாச்சினா என்னென்னா அந்த பட்டம், பேரரசுன்ற பட்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா மகாராஜா அதிராஜா அப்படின்னு இவர் வந்து சுட்டிக்குவார். ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் முதல்ல ஒரு பேரரசர். ஸோ குப்த வம்சத்தில் யார் வந்து பேரரசர் ஃபஸ்ட்டு அப்படின்னா சந்திரகுப்தா ஒன் தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா, இதுன்னு புரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்காங்க. ஸோ கிரேட் கிங் ஆஃப் தி குப்தர்கள் யாருன்னு சொல்லி கேட்பாங்க, யாருன்னா சந்திரகுப்தா ஒன் தான். ஸோ இவர் வந்து குமாரதேவி அப்படிங்கிறவரை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அவங்க வந்து லிச்சா வேணத்தை சேர்ந்தவங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த டெரிட்டரிஸ் இருக்குல்லையா, அதை வந்து எதுலேருந்து எது வரைக்கும் இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கங்கை சமவெளி இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதுலேருந்து நேபாளத்து வரைக்கும் இருந்திருக்கு அவங்களோட அந்த சமஸ்தானங்கிறது, அது வரைக்கும் பரவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு கணசங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அதான் பெரிய ஒரு ஃபேமிலி, ஸோ பெரிய ஒரு அரசன்னு வச்சுக்கலாம். ஸோ கணசங்கன்றது அதுதான்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவர் வந்து கோல்டு காயின்ஸ் விட்டுருக்காரு. ஸோ அந்த கோல்டு காயின்ஸில் யார் யாரோட இமேஜஸ்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரகுப்தா, ஸோ அவரோட இமேஜ், அதேமாரி அவங்களோட ஒய்ஃப் குமாரதேவியோட இமேஜ், அண்ட் அதேமாதிரி அந்த லிச்சாவ கியகா அப்படின்ற யார்னா அந்த குமாரதேவியோட அப்பா, ஸோ அவரோட இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த லிச்சாவிய இவர் வந்து லிச்சாவிய இனத்தை சேர்ந்தவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த சின்னத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேஸையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு காயின்ஸில் பொறிக்கிறாரு. ஓகேவா? ஸோ சந்திரகுப்தா பொறுத்த வரைக்கும் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா அந்த மகாராஜா அதிராஜான்ற பட்டம் வந்து பார்த்திங்கன்னா இவரே இவர் வச்சுக்கிறாரிலே, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக க்வெஸ்சன் கேட்பாங்க, ஏற்கனவே வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனில். ஸோ ஹூ இஸ் கால்ட் எஸ் மகாராஜா அதிராஜான்னு யார்னா சந்திரகுப்தா ஒன் தான். அண்ட் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிரேட்டஸ்ட் ரூலர்ஸாக, அதாவது பேரரசு பேரரசு வந்து ஃபஸ்ட்டு உருவாகினது வந்து இவர் தான். ஸோ குப்த பேரரசு அப்படிங்கிறது கொண்டு வந்து, ஸோ சோழர்கள் கூட பேரரசு வந்திருக்கும் இல்லையா, ராஜராஜ சோழர்கள் ஆண்ட காலம்லாம் பேரரசுன்னு சொல்லுவாங்கன்னு நான் ஃபஸ்ட்டு வீட்டிலே சொன்னேன் இல்லையா. ஸோ இவர் வாழ்ந்த காலங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேரரசு குப்த பேரரசு அப்படிங்கிறத ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கான வந்து பேஸ் வந்து போட்டிருக்காரு. ஸோ பேரரசுன்ற நிறையா டெரிட்டரிஸ்லாம் கேப்சர் பண்ணி ஒரு அதிராஜன்ற ஒரு பட்டமே சுட்டிக்கிட்டார் இல்லையா. ஸோ நிறையா டெரிட்டரிஸ்லாம் இவர் தான் வந்து கேப்சர் பண்ணியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா ஒன்னோட பையன் சமுத்திரகுப்தா. ஸோ இவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அரசர். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேள்வித்தீயெல்லாம் வந்து இது பண்ணியிருப்பார். ஸோ அசைமேத யாகங்கள் நடத்தினது யாருன்னா சமுத்திரகுப்தர் தான். ஸோ 335 380 வரைக்கும் இருந்திருக்காரு. ஸோ 335 to 380 எல்லாமே வந்து காமன் இயர்ஸ் தான். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரூலர்ஸ், மிகப்பெரிய அரசர்னு சொல்கிறாங்க. அண்டு முக்கியமாக அசோகரோட கல்வெட்டுகளை சமுத்திரகுப்தா இருக்கார் இல்லையா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா மௌரிய அரசை வந்து தோற்கடிச்சால் தான் வந்து அந்த அசோகர் கல்வெட்டுகளை குறிச்சிருக்காங்களா. ஸோ அசோகர் கல்வெட்டுல யாரை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா சமுத்திரகுப்தரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நல்லா ஞாபகம் ஓகேங்களா. ஸோ கல்வெட்டுகள்ல இருந்தால் கொஷின்ஸே அதிகமாக வரும் நமக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஹரிசேனர் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாங்கன்னா இவரை பற்றி புகழ்ந்து பாடி அந்த அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இருக்குது. ஸோ அரிசியனர் வந்து புகழ்ந்து பாடிய ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அலகாபாத் பில்லர் அலகாபாத் கல்வெட்டுகள் வந்து இருக்குன்றாங்க. ஸோ பிரகஸ்தின அதான், அதாவது தங்களை அந்த அரசர்களை பற்றி புகழ்ந்து பாடுறது. ஸோ நம்ம அந்த 23 புலிகேசியில் கூட பார்த்துருப்போம் ஒரு காமெடி வரிமை, தங்களை பற்றி புகழ்ந்து பாடி பரிசு வாங்க வந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து வடிவேல் என்ன சொல்லுவார்னா பாடும் பாடி துளையும்னு வரல. ஸோ அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசர்களை பற்றி இந்த புலவர்கள்லாம் போய் புகழ்ந்து பாடுவாங்க. அதுக்கு வந்து அரசர்கள் வந்து சந்தோஷமாக இருந்துச்சு, அவங்களோட மனசு ஒத்து போச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிசுகள் வந்து வாரி வழங்குவாங்க. பொண்ணு பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாரி வழங்குவாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து அரசர்களை போகிற புலவர்களுக்குலாம் காசு வந்து கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அவங்க சொல்கிற டேர்ம்ஸ்லாம் வந்து அரசர்களுக்கு முக்கால்வாசி புரியாது, அதனாலே அரசர்கள் வந்து பரிசு கொடுத்துருவாங்கன்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு மிகப்பெரிய படையெடுப்பாளர். இவர் வந்து பார்த்திங்கன்னா நார்த் சைடு அதாவது மேற்கு இல்லையா. ஸோ மேற்கு பகுதியிலேருந்து பார்த்திங்கன்னா 9 அரசர்கள் வந்து தோற்கடிச்சிருக்காரு. அண்ட் அதேமாரி சவுத்தில் கீழே வந்து தெற்கில் 12 அரசர்கள் வந்து தோற்கடிச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா தோற்கடிச்சார்ல அந்த அரசர்கள்லாம் பொறுத்த வரைக்கும், ஸோ அந்த அரசர்கள்லாம் இவருக்கு வந்து கப்பம் கட்டினா மட்டும் போதுன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பார். ஸோ அவங்கள பார்த்து டார்ச்சர் பண்ண மாட்டார், அதாவது அந்த அரசர்கள்லாம் இவங்களுக்கு கீழே வரணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த அரசர்களுக்கு வந்து அந்த சின்ன அரசர்களுக்குலாம் சிற்றரசர்கள் இவர் கேப்சர் பண்ணார் இல்லையா, அவங்களாம் வந்து வரி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவர் வந்து சொல்லியிருப்பாரே தவிர அவங்கள வந்து இவர் அடிமையாகணும் அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாம் வந்து இவருக்கு வந்து இருந்திருக்காது. அண்ட் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் யார் வந்து தோற்கடிச்சிருக்காருன்னா பல்லவ அரசராகிய விஷ்ணு கோபான் தோக்கடிச்சிருக்காரு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ பல்லவ அரசர்களை யார் தோக்கடிச்சாங்கன்னா சமுத்திரகுப்தர் தோக்கடிச்சிருக்காரு. எந்த அரசரனா விஷ்ணு கோபா அப்படிங்கிற அரசர் வந்து தோக்கடிச்சிருக்காரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த ஃபாரின் கிங்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ வெளிநாட்டு அரசர்களை கூட தோக்கடிச்சிருக்காருன்றாங்க. ஸோ தெய்வபுத்ரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாஹோனுஷ்தி, அதாவது குஷானர்கள், ஸோ குஷான வம்சத்தை சார்ந்த சாஹோனுஷ்தி அப்படிங்கிறதையும் தோக்கடிச்சிருக்காரு. அண்ட் அதேமாரி சாக்க அரசர்கள், ஸோ சாக்க அரசர்களையும் தோக்கடிச்சிருக்காரு. அண்டு ஸ்ரீலங்கன் கிங், ஸ்ரீலங்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா சில கிங்ஸ்லாம் வந்து தோக்கடிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஸோ இவர் வந்து மிகப்பெரிய படையெடுப்பாளர், இவ்வளோ கிங்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து தோக்கடிச்சிருக்காரு. ஸோ நான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு, ஸோ நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 9 அரசர்கள் தோக்கடிச்சிருக்காரு, சவுத்தில் 12 அரசர்கள் தோக்கடிச்சிருக்காரு. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து அடிக்கடி கேட்கலாம்.
அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து விஷ்ணு வந்து பயங்கரமாக வந்து கும்பிடுவார். ஸோ விஷ்ணுவோட தீவிர பக்தன்னு சொல்கிறாங்க. அண்டு இவரை பற்றி ஹிஸ்ட்ரின்னு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் நெப்போலியன் சொல்கிறாங்க. ஸோ வரலாற்றில் பொறுத்த வரைக்கும் நெப்போலியன் எப்படி ஒரு மிகப்பெரிய படை வீரர் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதேமாரி நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய படை வீரர் அப்படின்னா சமுத்திரகுப்தர் அப்படின்னு நிறையா ஹிஸ்டரியன்ஸ் சொல்கிறாங்க. அதாவது வரலாற்று அறிஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா இவரை பற்றி பெருமையாக இவர் வந்து ஒரு இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெப்போலியன் ஆஃப் இந்தியான்னு யாரை சொல்லுவாங்கன்னா சமுத்திரகுப்தர் தான், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து சிலோனில் மேகவர்மன் அப்படிங்கிற ஒரு புத்த அரசர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இவர்கிட்ட வந்து இவருக்கு வந்து ரெக்வஸ்ட் வைக்கிறார், இவர் வரைய கிஃப்ட்ஸ் வந்து கொடுப்பாரு. ஸோ அந்த மேகவர்மனும் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மேகவர்மனும் சமுத்திரகுப்தன் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அந்த மேகவர்மன் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து என்ன ரெக்வஸ்ட் வைக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு புத்த மடாலயம் வந்து அங்கே வந்து கட்டணும், கையால் வந்து ஒரு புத்த மடாலயம் கட்டணும், அதுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா பெர்மிஷன் தாங்க அப்படிங்கிற மாதிரி இவருக்கு வந்து கோரிக்கை வைக்கிறார். ஸோ புத்த மடாலயம் கட்டுறதுக்கு யார்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறாங்கன்னா சமுத்திரகுப்தர்கிட்ட கோரி வைக்கிறார், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னோம் இல்லையா இவர் வந்து அஸ்வமேத யாகங்கள்லாம் நடத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேதிக் ப்ராக்டிஸ், அந்த வேதிக் ரிச்சுவல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த குதிரை வந்து பார்த்திங்கன்னா அந்த நெருப்பில் வந்து பலியிடுறது எதுக்காகனா இவங்களோட இறையாண்மை பரப்புறதுக்காக. ஸோ அதாவது போர்லேருந்து வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா மறுபடியும் நடக்கிற போர்லாம் நம்ம வந்து வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கடவுள்கிட்ட வேண்டிட்டு குதிரை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பலியிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பண்ணியிருப்பார். அண்டு அதே மாதிரி இவர் வெளியிட்ட அந்த கோல்டு காயின்ஸ், ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா தங்க நாணயம் வெளியிட்டிருப்பார். அந்த தங்க நாணயத்தில் இவர் வந்து வீணை வாசிக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இருக்குன்றாங்க, ஒரு பிக்சர். ஸோ புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க, அது நீங்கள் பாருங்கள், 11th புக்கில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூசிக்கு, அந்த கவிதை, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இலக்கியம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பற்ற கொண்டவர். ஸோ அதனால் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இசையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இவர் வந்து வீணையெல்லாம் வாசிப்பார், அதனால் இவர் வந்து வீணை வாசிக்கிற மாதிரியான ஒரு பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காயின்ஸ் வந்து இருக்குங்கிறாங்க, இருக்கும் புக்கில் கூட கொடுத்துருப்பாங்க. அண்டு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த லவ்வர் ஆஃப் போயட் அண்ட் மியூசிக்னு. ஸோ அதனால் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு கவிராஜா அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து இருக்குது. ஸோ கவிராஜன்ற பட்டம் யாருக்குன்னு கேட்குன்னு கேட்பாங்க, யாருன்னா சமுத்திரகுப்தருக்கு தான். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இவருக்கு நிறையாவே பட்டம் இருக்குது. ஸோ இந்தியன் நெப்போலியன் அண்டு கவிராஜன்ற பட்டம் ரெண்டுமே வந்து யாருக்குன்னா இவருக்கு தான். அண்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் போயட்ஸ் ஆகிய ஹரிசேனர் மற்றும் வாசு பந்து அப்படிங்கிறவங்கள ஆதரிச்சிருக்கார். ஸோ ஹூ பேட்ரனைஸ்டு ஃபேமஸ் போயட்ஸ் ஹரிசேனர்னு கேட்பாங்க, யாருன்னா இவர் சமுத்திரகுப்தர் தான் ஆதரிச்சிருப்பார். ஸோ ஹரிசேனர் மற்றும் வசுபந்து ஆகிய இரண்டு பேரையுமே வந்து ஆதரிச்சிருக்க யாருன்னா ஹரிசேனர் தான், ஓகேவா. ஸோ இவரை பார்த்தினா எல்லா பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமானது தான். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மௌரிய அரசர்களை வந்து தோக்கடிச்சிருப்பார். அண்ட் அதேமாரி நார்த்தில் வந்து 9 அரசர்களில், சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா 12 அரசர்களில். அண்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நெப்போலியன் ஹிஸ்டரியன்ஸ்லாம் சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா கவிராஜான்ற பட்டமும் இருக்குது. எதுக்காகனா இவருக்கு வந்து இசையில் வந்து ரொம்ப ஆர்வம் கொண்டவர், அதனால வந்து பார்த்திங்கன்னா கவிராஜான்ற பட்டம் இருக்குது. அண்ட் அதேமாரி இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அஸ்வமேத யாகங்கள்லாம் நடத்தினதில் இவரும் ஒருவர். ஸோ அஸ்வமேத யாகங்களை யாரெல்லாம் வந்து திருப்பி கொண்டு வந்தாங்க அப்படின்னா சமுத்திரகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருப்பார். அண்ட் இவர் வந்து ஒரு தீவிர இவர் விஷ்ணுவோட பக்தன், ஓகேங்களா. ஸோ விஷ்ணுவை தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து கும்பிடுவார். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த யார் வந்து பேட்டனைஸ் பண்ணார் அப்படின்னா ஹரிசேனர் மற்றும் வசுபந்து. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஆதரிச்சிருப்பார். அண்ட் இவர் வெளியிட்ட அந்த கோல்டு காயின்ஸில் இவர் வந்து வீணை வாசிக்கிற மாதிரி ஒரு சின்னம் வந்து இருக்கும், ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையுமே இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இவரை பற்றி எல்லாமே முக்கியமான விஷயம்ப்பா. நிறையா கொஷின்ஸ் இவரை பற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்திய நெப்போலியன்ற கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் அதேமாதிரி அந்த கோல்டு காயின்ஸில் யாரோட கோல்டு காயின்ஸில் வந்து வீணை வாசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சமுத்திரகுப்தரோட கோல்டு காயின்ஸில் தான். ஸோ அந்த கொஷின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அண்ட் அதேமாரி யார் வந்து பார்த்திங்கன்னா அந்த புத்த மடையாளம் கட்டுறதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா மேகவர்மன் தான் ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த கொஷின்ஸும் அடிக்கடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா அந்த ரெண்டு கல்வெட்டுகள், ஸோ அசோகரோட கல்வெட்டுகளையும் சரி இந்த அலகாபாத் கல்வெட்டுகள் ரெண்டுத்துலேயுமே வந்து யாரை பற்றி இருக்குன்னா சமுத்திரகுப்தரை பற்றி இருக்கும். ஸோ அசோகரோட கல்வெட்டுகளில் அந்த மௌரிய அரசர்களை தோக்கடிச்சதை பற்றி இருக்கும். அந்த அலகாபாத் கல்வெட்டில் இவரை பற்றி அந்த அரிசனை இருக்கார் இல்லையா, ஸோ அந்த புலவர் வந்து பாடினது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இருக்கும். ஸோ அந்த பிரயோக் பிரகஸ்தின்னு சொல்லுவாங்க அதை, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்வெட்டில் இருக்கும்பாங்க.
ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. எனக்கு வந்து லைட்டாக ஃபீவர் இருக்கீங்களா? ஸோ ரெண்டு நாளாக ஃபீவர், அதனால தான் ரெண்டு நாளாக வீடியோஸ் கூட வந்திருக்காது. ஸோ வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்கன்னா அவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ரெண்டு ரெண்டு வீடியோஸ் கண்டிப்பாக வந்துடும், ஷுவராக வந்துடும். ஏன்னா எக்ஸாம்ஸ் வந்து கூட சீக்கிரம் வரப்போகுது இல்லையா? ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் முடிச்சு கொடுத்துருவேன். அண்டு பாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா எப்படி எட்டணுன்ற மாதிரி சொல்லுங்கள். அதாவது புக்கு பேஸ் பண்ணி எடுக்கலாமா? அதாவது எப்படின்னா இப்போ லெசன் 6th ஒரு லெசன் இருக்கும், 10th ஒரு லெசன் இருக்கும் இல்லையா? ஸோ 10th லெசன் இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் 10th இருக்குன்னா அந்த லெசன்ஸ் மட்டும் எடுக்கணுமா, இல்லை கான்ஸ்டியூஷன்னா என்ன, அதாவது ப்ரியாம்பிள்னா என்ன, அந்த மாதிரி கான்செப்ட் வைஸ் கொண்டு போகலாமா அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம பாலிட்டியும் முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக எக்ஸாம்ஸ்க்குள்ளே இந்த மூணுமே நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவோம் ஓகேங்களா? அந்த மேக்ஸ் கூட ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் கொண்டு போகலான்னு இருக்குது, ஒரு ஐடியா இருக்குது. பட் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் இருக்குது ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நான் கண்டென்ட் அதிகமாக கொண்டு வருவேன். இனிமேல் கண்டிப்பாக ரெண்டு வீடியோஸ் வந்துடும் மக்களே ஓகேங்களா? ஸோ ரெண்டு வீடியோஸும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஓகேங்களா? ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு இல்லையா, அதை வந்து அழுத்திச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனை காமிக்கும். ஸோ நீங்கள் டக்குன்னு பார்க்கலாம் ஓகேங்களா? ஸோ எல்லோரும் படிங்க மக்களே. நன்றி, வணக்கம்.